ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிறிஸ்டல் ஃபியூச்சர் அகாடமி நாம் வருகின்ற மாதத்திலிருந்து ஒரு புதிய முயற்சியில் இறங்க போகிறோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி ஷார்ட் கட்ஸ் போடுவோம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ஒரு அரசு தேர்வுக்கு தயாராகின்ற நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஷினை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகணும் ஸோ தான் ஒரு புதிய முயற்சி தான் அதாவது நான் வந்து உங்களுக்கு டேரக்டாக புக்ஸ்ல இருந்து எடுத்து போடுறதை விட அதுலேயே படித்து நல்லா ட்ரைனிங் ஆகி நிறைய பேர் அதுக்குனே புக்ஸ் விட்டுருக்காங்க சக்தி பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை கனியன் பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய புக்ஸ் இருக்குது சுறா புக்ஸாக இருக்கட்டும் எல்லா புக்ஸும் எல்லா கம்பெனிஸும் வந்து புக்ஸ் விட்டுருக்காங்க ஸோ அது வந்து சாதாரண வேலை கிடையாது கஷ்டப்பட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி விட்ருக்காங்க சரிங்களா ஸோ அந்த புத்தகங்களில் இருக்கிற ஷார்ட் கட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கும் அதனுடைய பீடிஓ ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்ருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நீங்கள் அவங்க புத்தகத்தை கொடுக்குறீங்களே அது வந்து பதிவு உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்க வந்து அந்த புத்தகத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி நாங்களுக்கு கொடுக்க போறது அது வந்து தவறு அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடியதற்கு சமம் ஸோ நாங்கள் இப்போ கனியன் பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் சுரா பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு புத்தகமாக ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூவில் ஒரு வீடியோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் உங்களுக்கு கைப்பட நோட்ஸ் எடுத்து இந்த புத்தகத்தில் இந்த இருந்து இந்த பேஜ் வரைக்கும் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட ஹேண்ட் எழுதி தான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நோட்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ வந்து அது பதிப்புரிமை மீறல் ஆகாது சரிங்களா இது வந்து ஜென்ரலாக தான் வரும் ஸோ இதனால் வந்து அந்த நோட்ஸையும் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவேன் ஸோ வருகின்ற மாதத்திலிருந்து உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது ஏன்னா வந்து நீங்கள் ஒரு புக்கு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்கிறத விட ஒரு கோச்சிங் சென்டருக்கு நடத்துறவங்க ஒரு புக் எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுவாங்க இந்த சம வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நாலு நாள் படிக்க வேண்டியது அவங்க உங்களுக்கு ஒரே நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அளவுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு மாற்றி இனிமேல் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் ஸோ நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிடிஎஃப் லிங்க் கூகுள் டிரைவ்ல இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் மெயில் ஐடியை போடுங்க உங்கள் மெயிலுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஃபைலையும் உங்களுக்கு நாங்கள் டைரக்டாக அமுச்சு விட்டுறோம் சரிங்களா ஸோ வந்து இந்த புத்தகங்கள் எல்லாமே எல்லா புத்தகங்களும் கணிதன் கணியன் புத்தகம் வந்து அவர் கணிதத்துக்காகவே ஃபேமஸ் சரிங்களா அவர் யார் அப்படின்னா வா பழனி ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையில் கணிதத்தை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாரு ஸோ அந்த புத்தகங்களை நீங்கள் டைரக்டாகவும் வாங்கி படிக்கலாம் ஸோ அதில் என்ன இருக்க போகுது எப்படி படிக்கணும் எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அதுக்கு என்னென்ன ஷார்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு காரு அதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தரப்போறோம் சரிங்களா சோ ஏராளமான புத்தகங்கள் எங்ககிட்ட இருக்கு அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நாங்க சொல்லித் தரப்போறோம் சரி வாங்க இந்த புத்தகங்கள்லாம் லைட்டா ஒரு கிளான்ஸ் பாத்தரலாம் முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பப்ளிகேஷன் விட்டுருக்காங்க வா பழனிக்குமார் ஐயா அவர்கள் ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சமெல்லாம் எவ்வளோ ஈஸியாக ஷார்ட் கட்டில் அதுவும் ஒரே சமைக்கே நிறைய ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருக்காரு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு எது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் இரண்டு பாகங்கள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி பப்ளிகேஷனோட கணிதம் ஆண்டு நுண்ணறிவு திறன் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது எல்லாமே இருக்கு அதுவும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஜென்ரல் புக்ஸ் சொல்லிட்டு இது குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் குரூப் ஒனுக்கு மெயினாக யூஸ் ஆகும் சக்தியோட டிஎன்பிசி சுப்ரீம் கைட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் எந்தெந்த கேள்விகள் எவ்வளவு முறை கேட்கப்பட்டிருக்கு அது எல்லாமே அவ்வளவு நுணுக்கமாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பொது அறிவியல் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் புவியியல் இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கம் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் மத்திய மாநில அரசுடைய அமைச்சரவைகள் தற்பொழுது என்ன அமைச்சரவை இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வந்து ஈகிள் சென்டருடைய புத்தகங்கள் அதுக்கப்புறம் டிஎன்பிசி புது தமிழ் கணியன் வந்து குரூப் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஐபிபிஎஸ் புக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதர் எக்ஸாம்ஸ் டிஎன்சி வேணுங்கிறவங்க இதுவும் பாத்துக்கலாம் சரிங்களா இந்த புக்ஸும் நாங்கள் சொல்லி தரப் போறோம் நம்ம சேனல்ல டிஎன்பிசி கண்டிதம் பா குமார் ஐயாவுடைய பாகம் இரண்டு இந்திய அரசமைப்புன்னு சொல்லிட்டு தனி புத்தகம் வந்திருக்கு சக்தி பப்ளிகேஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி நான்கு முக்கியமான கேள்விகள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து தற்போது வரை கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் ஒவ்வொரு கேள்வியும் எத்தனை முறை கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இது பொது அறிவியல் இந்திய புவியியல் பொருளாதாரம் மற்றும் வணிகம் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து புக்ஸ் இருக்கு அந்த புக்ஸ் எல்லாமே நாம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுல மற்ற சப்ஜெக்ட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் புக்ஸ் எல்லா புக்ஸும் சரிங்களா ஒன் பை ஒன் இந்த புக்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறோம் சரிங்களா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் விட போறதில்ல ஒவ்வொரு டாபிக்கும் இந்த இன்றைக்கி இருந்து இந்த பார்க்க போகிறோம் இந்த பேஜிலேருந்து இந்த பேஜ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லித்தர போறோம் ஸோ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வித்இன் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன சொல்றது டிஎன்பிசி ஒரு ஒரு பர்சன்டேஜ் டிஎன்பிசியா இருக்கட்டும் நீங்க ஈஸி ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடலாம் சரிங்களா ஸோ வந்து நான் அப்போ தான் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் அஞ்சு புக்கு பார்த்து முடிச்சிருக்கிறேன் ஆறு புக்கு பார்த்து முடிச்சிருக்கேன் சொல்கிறத விட ஓவராலாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதை ரீகால் பண்ணி கொஞ்சம் ரீகால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம் சரிங்களா ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ஃபைல் ஒருத்தர் விடாமல் செலெக்ட்டு கேண்டிடேட்ஸ் கிடையாது ஒருத்தர் விடாம நீங்கள் மெயில் டி கொடுக்குற நாங்கள் பிடிஎஃப் சோர்ஸ் அனுப்புவோம் ஒவ்வொரு புக்ஸையும் ஒவ்வொரு ஒவ்வொரு புக்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிடிஎஃப் எல்லாம் பண்ணி ஒரே புக்காகவும் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்